Hi friends, welcome to SVRE Designer. In this video, leaf filling method innor type paakalam. Last video, buttonhole stitches use panni leaf filling method paathirpom. First, one off fill pannite, adutha inda fill pannirpom. But in the method, eppadina rendu pakkamum maathi maathi ore time la fill pandrathu. So, paakalam. First, indha maari leaf shape potuttu center la or line potukonga. எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த சென்டர் லைன்லேயே லாக் ஸ்டிச் போட்டுட்டு வரதுக்காக தான். நெக்ஸ்ட் இந்த லீஃபோட சென்டர் பொசிஷனுக்கு கொஞ்சம் மேலே நீட்லி இன்செர்ட் பண்ணி த்ரெட்டு வெளியில் எடுத்துகிட்டு எப்போதும் ஆரம்பிக்கும் போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த நாட் சப்போஸ் அந்த ஹோல் வழியாக வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ லீஃபோட அந்த ஷார்ப்னஸ் அந்த டாப்பில் இருக்கிற அந்த ஷார்ப்னஸில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு அப்படி நீட்டை வந்து ரிவர்ஸ் கொண்டு வந்துடணும். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுடணும். இப்போது சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கீங்கள அதுக்கு பக்கத்தில் லீஃபோட அந்த பக்கம் சேம் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச். இப்போது நெக்ஸ்ட் இப்போ இந்த பக்கம் ஆல்ரெடி வந்து அந்த ஸ்டிச்சஸில் வந்து ஒரே சைடில் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து சேம் அந்த சைடில் இந்த சார் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ திரும்ப இந்த பக்கம் அதே மாதிரி அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த லீஃபோட அந்த ரெண்டு பார்ட்லேயும் மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் போடுறது தான் லீஃப் ஃபில்லிங் இந்த மெத்தட். லாஸ்ட் டைம் போட்ட மெத்தடில் ஆஃப் சைட் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஆஃப் சைட் அப்படிங்கும் போது நடுவில் வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ் வரும் இல்லையா, அந்த ஸ்பேஸ் வந்து இதில் இருக்காது. ஏன்னா ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி நம்ம லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் போடலாம், இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் விட்டும் போடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே போட்டுருவாங்க. ஒரு சைடு ரொம்ப நெருக்கமாக ஒரு சைடு ரொம்ப ஸ்பேஸ் விட்டு அந்த மாதிரி போட்டால் ஈவனாக இருக்காது. அதே மாதிரி அந்த லாக் ஸ்டிச் போடும்போது அது கரெக்டாக அந்த சென்டர்லே வர மாதிரி பார்த்துக்கோங்க. லீஃபோட ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் போட்டு இதே மெத்தட் தான் ஃபுல்லாகவே லீஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லீஃப் ஃபில்லிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த அவுட்லைனில் தெரிகிற இந்த ஹோல்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸ்டோன் செயின் இந்த மாதிரி பீடு இல்லை சுகர் பீடு அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் தெரியாது. அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த லாக் ஸ்டிச் போட்டிருக்கிறதோ ஒரு லைனாக தெரியுது இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுக்கோ கூட இந்த ஸ்டோன்ஸு ஜர்தோசி இல்லை இது மாதிரி பீட்லாம் யூஸ் பண்ணி அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணலாம். அந்த லாக் ஸ்டிச் மேலே ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து அதில் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் லீஃப் ஃபில்லிங் மெத்தடோட இன்னொரு மெத்தட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.